வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அரபிக்கடலில் குஜராத் தரைப்பகுதியிலிருந்து இறங்கிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மதியம் வாக்கில அஸ்னா என்ற புயலாக உருவெடுத்தது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து பாகிஸ்தான் தெற்குப்புறம் தெற்கு கரையோரம் வழியாக ஈரான் கரையோரம் வழியாக ஓமன் வளைகுடா மற்றும் ஓமன் நாட்டின் தரைப்பகுதி வரைக்கும் அது பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புயலாகவே. அடுத்தபடியாக வங்கக்கடலிலே ஆந்திரா ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகியது இன்று இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது. நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும். 3 வரைக்கும் இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம், ஒடிசா, தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு கன மிக கனமழை பொழிவை கொடுக்கும். தற்பொழுது மழை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்று நள்ளிரவு அதிகாலையில் கொடுத்தது போல இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில சாரல் மழை பொழிவை கொடுக்கும். படிப்படியாக நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மழை இருக்கும். இப்பொழுது வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கிய மழை வங்கக்கடலோரத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. இந்த மழை பொழிவானது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகளை நோக்கி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து நகர்ந்து வருகிறது. மேலும் சேலம் மாவட்டத்தில் தொடங்கிய மழை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களை நோக்கி, புதுச்சேரி பகுதியை நோக்கி தீவிரமடைந்து வருகிறது. அதாவது பெரம்பலூர் வடக்கு பகுதி, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும், செங்கல்பட்டு புதுச்சேரி சென்னை வரைக்கும் நள்ளிரவு அதிகாலைக்குள் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை சென்னைக்கு குறைவாக இருந்தாலும் லேசான மழை, மிதமான மழை பொழிவாவது வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். ஒதுக்குதலுடன் இருந்தாலும் குறைந்தபட்சம் நனைக்கும் மழை பொழிவு முதல் அதிகபட்சம் மிதமான மழை பொழிவு வரைக்கும் கொடுக்கும். ஒருவேளை ஓரிடங்களில் அதிகபட்சமாக ஒரு 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கு வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். இதற்கு மேல் பெய்வதற்கு வாய்ப்பில்லை. இதேபோல் வரக்கூடிய 3 வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு தெரிகிறது. நள்ளிரவு அதிகாலையில் ஒரு நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக டெல்டாவின் கடலோரம் நாளை அதிகாலையில் நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவு கொடுக்கலாம். டெல்டாவின் உள்பகுதிகளில் கூட மழை மேகங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில். தென் மாவட்டங்களில் இன்றைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த ஆந்திர பிரதேச நிகழ்வு ஆந்திர கரையை நெருங்கி கரை கடக்கும் 3-4 வாக்கில் சற்று காற்றோட வேகம் தெற்கு திசையிலிருந்தும் காற்றோட வேகம் மற்றும் திசை மாறுபாடு ஏற்படும். அப்பொழுது 3-4 வாக்கில் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் ஆங்காங்கே நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ஆக 4 வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது. பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்க முடியாது. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவையும், பெரும்பாலும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதி, வால்பாறை பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதியிலையும், தேனி மாவட்ட பகுதி மேற்கு ஓரத்திலையும், கேரளாவிலையும் நல்ல மழை பொழிவை கொஞ்சம் கொடுத்தாலும் அதிகபட்சமாக 5-8 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காது. உள் மாவட்டங்களில் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி கடலூர் மற்றும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு வரைக்கும் இன்றைக்கு இரவு மழை வாய்ப்பு தெரிகிறது. இப்படிப்பட்ட வாய்ப்பு 4 வரை. இந்த நிகழ்வால் ஆந்திர பிரதேசத்தின் ஒங்கோல் முதல், அதாவது பிரகாசம் மாவட்டம்,
முதல் ஆந்திரா வடக்கு அதாவது ஒடிசாவோட பாலாசூர் வரைக்கும் மேற்கு வங்கத்துக்கு கூட நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அதிகபட்ச மழைப்பொழிவு ஆந்திர மாநிலத்தோட விஜயவாடா முதல் விசாகப்பட்டினம் சிறிகாகுளம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அது தெலுங்கானா மாநில தலைநகரம் ஹைதராபாத் மற்றும் மகாராஷ்டிராவோட நாக்பூர் அதே போல ராய்ப்பூர் சத்தீஸ்கர் மாநிலம் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த தெலுங்கானா பகுதி ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு முக்கால் பகுதி ஒடிசாவின் தெற்கு அரைப்பகுதி சத்தீஸ்கரோட தெற்கு அரைப்பகுதி மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். இது உள்ளே நகர்ந்து செயலடைந்த பிறகு நாடெங்கும் வட மாநிலங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதற்கு அடுத்தபடியாக ஒரு நிகழ்வு 8ஆம் தேதி வாக்கில் ஒடிசா கடலோரம் தான் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனாலையும் தென்மேற்கு பருவமழை லேசாக பெய்யும். வெப்பசலன இடிமழைப்பொழிவு 8ஆம் தேதிக்கு மேல் பெய்யும். ஆனால் நல்ல ஒரு வலுவான ஒரு பரவலான ஒரு கனமழை பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 13ஆம் தேதிக்கு மேல் தான் அமையும். 14, 15 தேதிகளில் தொடங்கக்கூடிய 3ஆவது 4ஆவது வர நிகழ்வால் தான் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அதே போல அக்டோபர் 1 மற்றும் 2ஆவது வாரம் தென்மேற்கு பருவமழை வெளுத்திருக்கும். அக்டோபர் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை இருக்கும். இறுதி 4 வாரம் மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் செப்டம்பர் பின் அரைப்பகுதி அதாவது பின் 2 வாரம் அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அதே போல் 15, 30ஆம் தேதியோட தென்மேற்கு பருவமழை புள்ளிவரத்தில் முடிவடைந்துடும். ஆனால் அக்டோபர் 13 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அது வடகிழக்கு பருவமழை கணக்கில் வரும். மழைப்பொழிவு மழைப்பொழிவு எல்லாமே புள்ளிவரம் எல்லாம் வடகிழக்கு பருவமழையில் சேர்ந்துடும். ஆனால் தொடர்வது அக்டோபர் 13 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. அதற்கு பிறகு வளிமண்டல சுழற்சியால் கொஞ்சம் தீவிரமாகும் மழை. அக்டோபர் 13லிருந்து 23ஆம் தேதி வரை வளிமண்டல சுழற்சி காரணமாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அது வடகிழக்கு பருவமழை போலவே தெரியும். வளிமண்டல சுழற்சி அக்டோபர் 13லிருந்து 23 வரைக்கும் அக்டோபர் 23ல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதிலிருந்து மிகச்சிறப்பான மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய இந்த 15ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் 15 வரைக்கும் குறைவான மழை. அதுவும் இந்த 3ஆம் தேதி வரைக்கும் தான் ஓரளவுக்கு மழை இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு மழை இருக்காது. 8ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மெல்ல ஆங்காங்கே பெய்ய தொடங்கும். 13லிருந்தா மீண்டும் தீவிரமடையும். 15லிருந்து நல்ல தீவிரமடையும். அதிலிருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் அதிகம் மழை தரும். முதல் நிகழ்வு அக்டோபர் 23க்கு பிறகு வளிமண்டல சுழற்சி நவம்பர் 1 வாரம் தான் ஸ்ட்ராங் சிஸ்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஆங்காங்கே சிஸ்டம் வந்து வடகடலோரம் மத்திய கடலோரம் தென்கடலோரம் என்று ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அதிக மழைப்பிடிவை தரும். ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸ் அறிவது தான் முக்கியம். விவசாயத்திற்கு தேவை வானிலை அறிவிப்போட மாறுதல் துல்லியம் அப்டேட்ஸ் அறிந்திருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.